வணக்கம். முதன்மை செய்திகளை பார்க்கலாம். சென்னை நந்தம்பாக்கத்தில் நிதிநுட்ப நகரம் அமைக்கும் கட்டுமான பணிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். நிதிநுட்ப நகரத்திற்காக நிதிநுட்ப குழுவை அமைத்ததோடு தமிழ்நாடு நிதிநுட்ப கொள்கையையும் முதலமைச்சர் வெளியிட்டிருந்தார். இந்நிலையில் நந்தம்பாக்கத்தில் 56 ஏக்கர் பரப்பளவில் 165 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிதிநுட்ப நகரம் அமைக்கும் பணிகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அடிக்கல் நாட்டியுள்ளார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, செஞ்சி மஸ்தான், தாமோ அன்பரசன், டி ஆர் பி ராஜா ஆகியோர் கலந்து கொண்டனர். 2030 கடந்த 2 ஆண்டுகளாக அரசு எடுத்த பல்வேறு முன்னெடுப்புகளின் காரணமாக தமிழ்நாடு தலைநிமிர்ந்து நிற்கிறது. இந்தியாவுக்கே முன்மாதிரியான மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. தொழில்துறையில் சாதனைமே சாதனைகளை நாம் செய்து வருகிறோம். முதலீடுகளை ஈர்ப்பதற்கு எடுத்து வைத்திடும் ஒவ்வொரு அடியும் வேலைவாய்ப்புகளை உருவாக்கிடும் ஒரு பெரிய லட்சியத்தினை கொண்டதாக இருக்கின்றது. 2025 ஆண்டுக்குள் தமிழ்நாட்டை நிதிநுட்ப நிறுவனங்களை உலகளாவிய மையமாக மாற்றக்கூடிய வகையில் தமிழ்நாடு நிதிநுட்ப கொள்கை 2021 என்ற சிறப்பு கொள்கையை நான் வெளியிட்டிருக்கிறேன். தொகுதி வாரியாக அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு நடிகர் விஜய் ஊக்கத்தொகை வழங்கும் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. சென்னை நீலாங்கரையில் உள்ள தனது இல்லத்திலிருந்து நிகழ்ச்சி நடைபெற்ற இடத்திற்கு ரசிகர்கள் படைசூட காரில் சென்றார். நிகழ்ச்சி நடக்கும் அரங்கத்திற்கு சென்ற அவர் மாணவ மாணவிகளின் அருகில் உட்கார்ந்து அவர்களிடம் உரையாடி புகைப்படம் எடுத்துக் கொண்டார். பின்னர் பிளஸ் டூவில் 600-க்கு 600 மதிப்பெண் பெற்ற மாணவி நந்தினிக்கு வைர நெக்லஸை நடிகர் விஜய் பரிசாக வழங்கினார். நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களுக்காக காலை மற்றும் மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. எங்கள் அனைவரின் சார்பாக அம்பேத்கர், பெரியார் மற்றும் காமராஜர் பற்றி படியுங்கள் என நடிகர் விஜய் மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் விழாவில் அறிவுறுத்தினார். அகில இந்திய விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் தமிழ்நாட்டில் 234 தொகுதிகளிலும் 10 மற்றும் 12 வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவியருக்கு சான்றிதழ் மற்றும் ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை நீராங்கரையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாணவர்களிடையே உரையாற்றிய நடிகர் விஜய் மாணவர்கள் சிந்தித்து செயல்படுதல் அவசியம் என்றார். நல்ல நல்ல விஷயத்தை எடுத்துக்கங்க, மற்றதை விட்டுருங்க, அவ்வளவுதான். இதுதான் வந்து இன்னைக்கு உங்க டேக் ஹோம் மெசேஜ், சரிங்களா? இது நிறைய பேர் சொல்லி ஒன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, உன் நண்பனை பத்தி சொல்லு, நான் உன்னை பத்தி சொல்றேன்னு. எனக்கு தெரிஞ்சு இப்ப அதெல்லாம் மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். நீ எந்த சோசியல் மீடியா பேஜ ஃபாலோ பண்றேன்னு சொல்லு, நான் உன்னை பத்தி சொல்றேன் அப்படின்றதான் இன்றைய ஒரு புதிய பழமொழி. உங்களை டிஸ்கரேஜ் பண்றதுக்குன்னு ஒரு கூட்டம் கண்டிப்பா இருக்குங்க. உன்னால இது முடியாது, உன்னால அது முடியாது, இது சரியில்லை, அது சரியில்லை, இது ஓடாது, எல்லாம் சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் எடுத்துக்காதீங்க. உங்களுக்குள்ள ஒருத்தன் இருப்பான், உங்களுக்குள்ள ஒருத்தி இருப்பா, அவன் என்ன சொல்றான், அவன் என்ன சொல்றான், அதை மட்டுமே கேளுங்க. ஸோ வந்த எல்லாருக்குமே நன்றிகள். வளர்ப்போம் கல்வி, வளர்க்க என்னுடைய குட்டி நண்பா நன்பீஸ், தேங்க்யூ. அடுத்த கட்ட தலைவர்களை தேர்ந்தெடுப்பதே மாணவர்கள்தான் என நடிகர் விஜய் தெரிவித்துள்ளார். சென்னை நீலாங்கரையில் கல்வி ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். முடிஞ்ச வரைக்கும் படிங்க, எல்லாரையும் பத்தி தெரிஞ்சுக்கோங்க, எல்லா தலைவர்களை பத்தி தெரிஞ்சுக்கோங்க, அம்பேத்கர் அவர்களை பத்தி தெரிஞ்சுக்கோங்க, பெரியார் அவர்களை பத்தி தெரிஞ்சுக்கோங்க, காமராஜர் அவர்களை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. நல்ல நல்ல விஷயத்தை எடுத்துக்கோங்க, மற்றதை விட்டுருங்க. நீங்க தாங்க நாளைய வாக்காளர்கள். அடுத்தடுத்து புதிய நல்ல நல்ல தலைவர்களை நீங்க தான் தேர்ந்தெடுக்க போறீங்க. ஆனா பாருங்க, நம்ம விரல வச்சு நம்ம கண்ணையை குத்துறதுன்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு, அதுதான் இப்ப நாமளும் செஞ்சிட்டு இருக்கிறோம். இது இந்த காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறது. சும்மா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபான்னு வச்சுப்போமே. இப்போ ஒரு தொகுதியில கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் பேருக்கு கொடுக்குறாங்கன்னா என்ன, ஒரு 15 கோடி ஆச்சா? ஒருத்தர் வந்து ஒரு 15 கோடி செலவு பண்றாருன்னா அவர் அதுக்கு முன்னாடி எவ்வளவு சம்பாதிச்சிருக்கணும்?
சும்மா யோசிச்சு பாருங்களேன், ஜஸ்ட் காமன் சென்ஸ். இதெல்லாம் வந்து உங்களுடைய உங்க எஜுகேஷன் சிஸ்டம்ல இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கத்துக் கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறாங்க. ஒன்றும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க இருக்கிற ஒவ்வொரு மாணவ மாணவிகளும் அவங்கவுங்க பேரண்ட்ஸ் கிட்ட போய், அப்பா அம்மா இனிமே காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லி பாருங்களேன். சும்மா ட்ரை பண்ணி பாருங்க, ட்ரை தானே இது, கண்டு நீங்க இப்ப சொன்னீங்கன்னா அது கண்டிப்பா நடக்குங்க, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அவதூறு புகார் அடிப்படையில் பாஜக மாநில செயலாளர் கைது செய்யப்பட்டதற்கு அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். கடந்த சில தினங்களுக்கு முன்பு மதுரை மக்களவைத் தொகுதி உறுப்பினர் சு வெங்கடேசன் குறித்து பாஜக மாநில செயலாளர் சூர்யா டுவிட்டரில் பதிவு செய்திருந்தார். அதில் கம்யூனிஸ்ட் கட்சி கவுன்சிலரால் தூய்மை பணியாளரின் உயிர் பறிபோனது என்றும் இதில் எம்பி வெங்கடேசன் மவுனம் காப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தார். அதுகுறித்து மதுரை காவல் ஆணையரிடம் அக்கட்சி சார்பில் அளிக்கப்பட்ட புகார் அடிப்படையில் மாநில பாஜக செயலாளர் சூர்யாவை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இந்நிலையில் சூர்யா கைது செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, மலக்குழி மரணங்கள் மீது நடவடிக்கை எடுக்காதது குறித்து கேட்ட சூர்யாவை தண்டிக்க அரசு முயற்சி செய்வது நியாயமா என கேள்வி எழுப்பியுள்ளார். பெண்களுக்கு எதிரான குற்ற வழக்குகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்குமாறு தமிழ்நாடு காவல்துறை டிஜிபி அலுவலகத்தில் குஷ்பு மனு அளித்துள்ளார். சென்னை மயிலாப்பூர் டிஜிபி அலுவலகத்திற்கு சென்ற தேசிய மகளிர் ஆணையத்தின் உறுப்பினர் குஷ்பு துணை டிஜிபி சங்கரை சந்தித்தார். அப்போது பெண்களுக்கு எதிரான குற்ற வழக்குகள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து அவரிடம் மனு அளித்துள்ளார். பின் வெளியே செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த குஷ்பு, கடந்த 2021 ஆண்டிலிருந்து பெண்களுக்கு எதிராக 700 மேற்பட்ட குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும் இவற்றை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்கும்படி காவல்துறைக்கு கோரிக்கை வைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அப்போது மல்யுத்த வீரர்களின் போராட்டம் குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர், இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் உள்ளதால் இதுகுறித்து எதுவும் கூற முடியாது என கூறினார். ரயில்வே இருப்பு பாதை பராமரிப்பு பணி காரணமாக பெரும்பாலான மின்சார ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. செங்கல்பட்டு ரயில் நிலையத்திலிருந்து சென்னை கடற்கரை வரை ரயில்வே இருப்பு பாதை பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதனால் காலை 9 முதல் மாலை 5 வரை செங்கல்பட்டு ரயில் நிலையத்திலிருந்து தாம்பரம் வழியாக சென்னை கடற்கரை வரை செல்லும் அனைத்து மின்சார ரயில்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. மாலை 5 மேல் அனைத்து ரயில்களும் வழக்கம்போல் இயங்கும் என்றும், தாம்பரத்திலிருந்து சென்னை கடற்கரை வரை செல்லும் அனைத்து ரயில்களும் எப்போதும் போல் இயங்கும் என்றும் செங்கல்பட்டு ரயில்வே நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தும் வகையில் கொச்சுவேலி பெங்களூரு இடையே சிறப்பு கட்டண ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதன்படி கொச்சுவேலியிலிருந்து வரும் 18-25 ஜூலை 2 தேதிகளில் மாலை 5 புறப்படும் சிறப்பு ரயில் மறுநாள் காலை 10 பெங்களூரு சென்றடையும். மறுமார்க்கமாக வரும் 19-26 ஜூலை 3 தேதிகளில் பிற்பகல் 1 பெங்களூருவிலிருந்து புறப்படும் சிறப்பு ரயில் மறுநாள் காலை 6:50 கொச்சுவேலியை சென்றடையும். இந்த ரயில் கொல்லம், எர்ணாகுளம், பாலக்காடு, கோவை, திருப்பூர், சேலம், தர்மபுரி மார்க்கமாக இயக்கப்படுகிறது. யுக்ரைனுக்கு எதிரான போரில் அண்டை நாடான பெலாரஸ் ரஷ்யாவுக்கு உதவி செய்து வருகிறது. பெலாரஸில் அணு ஆயுதங்களை வைப்பதற்கான இடத்தை அமைத்த பிறகு அணு ஆயுதங்கள் நிலைநிறுத்தப்படும் என ரஷ்ய அதிபர் புட்டின் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் அணு ஆயுதங்கள் பெலாரஸுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. பெலாரஸில் அணு ஆயுதங்களை நிலைநிறுத்துவதே மேற்கத்திய நாடுகளை எச்சரிக்கை செய்வதற்காகத்தான் என்று புட்டின் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா மற்றும் கனடாவில் இந்திய தூதரகங்கள் மீது காலிஸ்தான் ஆதரவாளர்கள் தாக்குதல் நடத்திய வழக்கு தேசிய புலனாய்வு முகமையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. பஞ்சாபை சேர்ந்த காலிஸ்தான் ஆதரவாளர் அம்ரித்பால் சிங்கிற்கு ஆதரவு தெரிவித்து கடந்த மார்ச் மாதம் கனடா மற்றும் சான் பிரான்சிஸ்கோ நகரில் உள்ள இந்திய தூதரகங்களை காலிஸ்தான் ஆதரவாளர்கள் முற்றுகையிட்டனர். மேலும் போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் தூதரகங்கள் மீது தாக்குதல் நடத்தினர். இதுகுறித்து டெல்லி காவல்துறை உபா சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்தது. இந்நிலையில் இந்த வழக்கு தேசிய புலனாய்வு முகமைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக டெல்லி காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நிதி பற்றாக்குறையில் சிக்கித் தவிக்கும் பாகிஸ்தானுக்கு அண்டை நாடான சீனா 100 கோடி டாலர் நிதியுதவி வழங்கியுள்ளது. பணவீக்கம் அதிகரிப்பு, அந்நிய செலாவணி கையிருப்பில் வீழ்ச்சி ஆகியவற்றால்
பாகிஸ்தான் மிகப்பெரும் நிதி நெருக்கடியில் சிக்கியுள்ளது. இந்நிலையில் சர்வதேச நிதியத்திடமிருந்து கடன் கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதால் பாகிஸ்தானுக்கு 100 கோடி டாலர் நிதியை அவசர உதவியாக சீனா வழங்கியுள்ளது. ஏற்கனவே சீனாவிடமிருந்து 1.3 பில்லியன் டாலர் கடன் வாங்கியிருந்த பாகிஸ்தான் கடந்த திங்கட்கிழமை 1 பில்லியன் டாலரை திருப்பி வழங்கியது குறிப்பிடத்தக்கது. பீகார் மாநிலம் பாட்னாவில் வரும் 24ஆம் தேதி பள்ளிகள் செயல்பட தடை விதித்து அம்மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். வெப்ப அலை மற்றும் அதிக வெப்பநிலை காரணமாக பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடும் என்பதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பாட்னாவில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் வரும் 18ஆம் தேதி வரை மூடப்பட்டுள்ள நிலையில் வரும் 24ஆம் தேதி வரை பள்ளிகளை திறக்கவும் கல்வி நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் தடை விதித்து அம்மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். ஒடிஷா மாநிலம் புரி ஜெகநாதர் கோயிலில் ரத யாத்திரையை முன்னிட்டு தேர்களை தயார்படுத்தும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. உலக புகழ்பெற்ற ஜெகநாதர் கோயிலில் வரும் 20ஆம் தேதி ரத யாத்திரை விழா நடைபெறவுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் இத்திருவிழாவின் போதும் அதற்காக தேர்கள் புதிதாக வடிவமைக்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு விழாவுக்காக தேர்களை கட்டமைக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. இதன் பணிகள் 90% முடிவடைந்திருப்பதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர். தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் புர்கா அணிந்து தேர்வு எழுத சென்ற மாணவிகளை கல்லூரி நிர்வாகம் தடுத்து நிறுத்திய சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சந்தோஷ் நகரில் உள்ள கே வி ரங்காரெட்டி கல்லூரியில் செமஸ்டர் தேர்வு நடந்து வருகிறது. இந்நிலையில் புர்கா அணிந்தபடி தேர்வு எழுத சென்ற இஸ்லாமிய மாணவிகளை கல்லூரி நிர்வாகம் தடுத்து நிறுத்தியதாக கூறப்படுகிறது. சாதாரண ஆடைகளை அணிந்து வந்தால் மட்டுமே தேர்வு எழுத அனுமதிக்க முடியும் என கல்லூரி நிர்வாகத்தினர் தெரிவித்ததாக மாணவிகள் குற்றம் சாட்டினர். இந்த சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் மாணவிகள் புர்கா அணிய எந்த தடையும் இல்லை என்றும் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மாநில உள்துறை அமைச்சர் மஹ்மூத் அலி தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் காவல்துறையினருக்கு யோகா பயிற்சி அளிக்கப்பட்டது. உலக யோகா தினத்தை முன்னிட்டு மன அழுத்தத்தை குறைக்கும் வகையில் இந்த யோகா பயிற்சி அளிக்கப்பட்டது. பிரம்மகுமாரிகள் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஆஷா என்பவர் இப்பயிற்சியை அளித்துள்ளார். இதில் 100க்கும் மேற்பட்ட காவலர்கள் கலந்து கொண்டு பயிற்சி பெற்றனர். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி பகுதியில் பருத்தி விலை கடும் வீழ்ச்சி அடைந்ததால் அறுவடை செய்த பருத்தியை விவசாயிகள் வீடுகளில் தேக்கி வைத்துள்ளனர். சாலை கிராமம், சாத்தனூர், கோச்சடை உள்ளிட்ட பகுதிகளில் 10,000க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் பருத்தி சாகுபடி செய்யப்படுகிறது. இங்கு அறுவடை செய்யப்படும் பருத்தியானது சாலை கிராம கமிஷன் கடைகளில் கொள்முதல் செய்யப்படுகிறது. கடந்த மாதம் வரை ₹110 கொள்முதல் செய்யப்பட்ட பருத்தி தற்போது ₹51 விலை போவதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். அரசே நேரடி நெல் கொள்முதல் நிலையம் அமைக்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே வைகை ஆற்றின் கிளை ஓடையில் மணல் திருட்டில் ஈடுபட்ட நபர் கைது செய்யப்பட்டார். ராஜதானி சுற்றுவட்டார பகுதியில் உள்ள வைகை ஆறு மற்றும் அதன் கிளை ஓடை பகுதிகளில் காவலர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது மினி டிப்பர் லாரியை சோதனையிட்டபோது அதில் 1.5 யூனிட் மணல் இருப்பதை கண்டுபிடித்து அவற்றை பறிமுதல் செய்தனர். மணல் திருட்டில் ஈடுபட்ட லாரி ஓட்டுநர் ஒப்புக்கொண்டதை அடுத்து அவர் கைது செய்யப்பட்டார். கடலூர் சிதம்பரம் நடராஜர் கோவில் ஆணி திருமஞ்சன தரிசன விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 11 நாட்கள் நடைபெறும் விழாவில் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் ஜூன் 25ஆம் நாள் நடைபெறவுள்ளது. நிகழ்ச்சியில் வெளிமாநிலங்களைச் சேர்ந்த 1,000க்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் பகுதியில் நவீன இயந்திரம் கொண்டு கரும்பு வெட்டப்படுவதால் அறுவடை கூலி குறைந்துள்ளதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். கோம்பைப்பட்டி, சத்திரப்பட்டி, தாசரிப்பட்டி உள்ளிட்ட மலை அடிவார பகுதிகளில் அதிக அளவில் கரும்பு பயிரிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் விளைச்சலுக்கு வரும் கரும்பை அறுவடை செய்ய நவீன இயந்திரம் ஒன்று அப்பகுதிகளில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதனால் ஏக்கருக்கு ₹800 மட்டுமே செலவு செய்யப்படுவதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். ஓமலூர் சந்தைகளில் வரத்து குறைந்துள்ளதால் விலை அதிகரித்து வெள்ளைப்பூண்டுகள் விற்பனையாகி வருகின்றன. சேலம் மாவட்டம் ஓமலூர், காடையாம்பட்டி, தாரமங்கலம் ஆகிய பகுதிகளில் பல வெங்காய மண்டிகள் உள்ளன. இந்த மண்டிகளுக்கு மகாராஷ்டிர மாநிலம் நாசிக்கிலிருந்தும்
கர்நாடகா, ராஜஸ்தான், தெலுங்கானா ஆகிய மாநிலங்களிலிருந்தும் நேரடியாக வெங்காயம், பூண்டு ஆகியவை கொள்முதல் செய்யப்படுகின்றன. இந்நிலையில் ஓமலூர் சந்தைகளில் வெள்ளை பூண்டுகளின் வரத்து அதிகரித்துள்ளது. கிலோவுக்கு 20 ரூபாய் வரை விலை அதிகரித்து விற்பனையாவதால் பொதுமக்கள் கவலையடைந்துள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் பயணி தவறிவிட்ட செல்போன் மற்றும் பணத்தை காவல் நிலையத்தில் ஒப்படைத்த ஓட்டுநருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. ஜெயவேலு என்பவரின் ஆட்டோவில் பயணித்த பெண் ஒருவர் செல்போன் மற்றும் 3,400 ரூபாய் பணத்தை தவறவிட்டு சென்றுள்ளார். பின் ஜெயவேலு அதனை காவல்துறையிடம் ஒப்படைத்துள்ளார். நேர்மையுடன் நடந்து கொண்ட அவரை பாராட்டிய காவல்துறையினர் பணம் மற்றும் செல்போனை உரிமையாளரை அழைத்து ஒப்படைத்தார். திருவண்ணாமலை ஆரணி பகுதியில் ஆற்றுப்படுகைகளில் உள்ள கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. சீசமங்கலம் கிராம ஆற்றுப்படுகையில் அனுமதியின்றி ஆற்று மணலை எடுத்துச் சென்ற டிராக்டரை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். டிராக்டரை ஓட்டி வந்தவர் தப்பி ஓடிய நிலையில் கனிமவள கொள்ளைக்கு எதிராக உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே சேதமடைந்த நிலையில் இருக்கும் மின்மாற்றியால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். பாலக்கோம்பை செல்லும் சாலையில் 100 கிலோவாட் மின்திறன் கொண்ட மின்மாற்றி ஒன்று உள்ளது. இங்கிருந்து அப்பகுதியில் உள்ள குடியிருப்புகளுக்கும் விவசாய நிலங்களுக்கும் மின் விநியோகம் செய்யப்படுகிறது. இந்நிலையில் இரும்பு கம்பிகள் வெளியே தெரியும் அளவு சேதமடைந்துள்ள மின்மாற்றியை மழைக்காலத்திற்கு முன்பே சீரமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இதுகுறித்து உதவி மின் பொறியாளரிடம் கேட்டபோது விரைவில் புதிய மின்மாற்றி அமைக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். நாங்கள் வந்து விவசாயத்தில் தான் எங்களுக்கு எல்லா வாழ்வாதாரம் பூரா இருக்குது. எங்கள் தோட்டத்து பக்கத்தில் ஒரு டிரான்ஸ்ஃபர் இருக்குது. அது 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த டிரான்ஸ்ஃபர் அமைச்சது. இப்போ அது விழுகிற கண்டிஷனில் இருக்குது. மெயின் ரோட்டுமே முன்னாடி இருக்குது. அது விழுந்துச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு விவசாயங்கள் எல்லாம் பாதிப்பாக. இதை வந்து எங்களுக்கு உடனடியாக செஞ்சு வந்து தேனி மாவட்டத்திலிருந்து எங்களுக்கு மாற்று டிரான்ஸ்ஃபர் அமைச்சு தரணும் என்று கேட்டுக்கோ. ராஜபாளையம் அருகே சுமார் 100 ஏக்கரில் விளைந்துள்ள பருத்தியை அறுவடை செய்ய ஆள் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் தவித்து வருகின்றனர். ஏற்கனவே பருத்தி விலை பாதிக்கும் கீழ் சரிந்துள்ளதால் வெளி மாவட்டத்திலிருந்து அறுவடைக்கு ஆட்களை அழைத்து வருவதில் போக்குவரத்து செலவு அதிகரித்துள்ளது. எனவே 100 நாள் வேலை பணியாளர்களை விவசாய பணிகளில் ஈடுபடுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கையும் எழுந்துள்ளது. இந்தியா வந்து விவசாய நாடு சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஆனா விவசாய கூலி ஆளுகளை கொண்டு போய் கம்மாய்களையும் வரப்பாய்களையும் உட்கார வச்சுக்கிட்டு ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் கொடுத்துட்டு இருக்காங்க. இதனால பெரும் பாதிப்பு வருது. இந்த பாதிப்பிலிருந்து நாங்கள் மீளணும்னா ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் ஆளுகளை குறைக்கணும், இல்லை அந்த அவங்களுக்கு விவசாயிகளுக்கு பணிகளுக்கு அனுப்பணும். இல்லைன்னா இந்த நிலைமை விட்டுட்டு விவசாயி ஓடி வெளியே வர வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க. தூத்துக்குடியில் 2 மாதங்களுக்கு பிறகு கடலுக்கு சென்ற மீனவர்கள் பல வகை மீன்களுடன் கரை திரும்பினர். தமிழ்நாட்டின் கிழக்கு கடற்கரையோர பகுதிகளில் ஏப்ரல் 15 முதல் ஜூன் 14 வரை மீன்பிடி தடை காலம் அமலில் இருந்தது. இந்த தடை காலம் முடிந்த நிலையில் மீனவர்கள் கடலுக்கு செல்லலாம் என தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து விசைப்படகுகளுடன் கடலுக்கு சென்ற மீனவர்கள் சீலா, கண்ணாடிப்பாறை, விளைமீன் உள்ளிட்ட பல வகைப்பட்ட மீன்களுடன் கரை திரும்பினர். இந்த மீன்களை வியாபாரிகள் ஆர்வமுடன் வாங்கிச் சென்றனர். ஆனி மாத அமாவாசை தினத்தை முன்னிட்டு சந்திரகிரி சுந்தர மகாலிங்க சுவாமியை தரிசனம் செய்ய 10,000-க்கும் அதிகமான பக்தர்கள் குவிந்தனர். வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த கோவிலுக்கு மாதந்தோறும் பிரதோஷம், அமாவாசை, பௌர்ணமி நாட்களில் செல்ல மட்டுமே பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டு வருகிறது. அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் மக்கள் 6 கிலோமீட்டர் மலைப்பாதையில் பாத யாத்திரையாக சென்று சுந்தர மகாலிங்க சுவாமியை தரிசனம் செய்தனர். டெல்லியில் நேரு நினைவு அருங்காட்சியகம் மற்றும் நூலகத்தின் பெயர் மாற்றப்பட்டதற்கு காங்கிரஸ் கட்சியினர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். டெல்லியில் நேற்று நேரு நினைவு அருங்காட்சியகம் மற்றும் நூலக அமைப்பின் ஆலோசனைக் கூட்டம் அதன் துணைத் தலைவரும் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சருமான ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் நேரு நினைவு அருங்காட்சியகம் மற்றும் நூலகத்தின் பெயரை பிரதமர் அருங்காட்சியகம் மற்றும் நூலகம் என மாற்ற முடிவு செய்யப்பட்டது. அதன்படி நேரு அருங்காட்சியகத்தின் பெயர் மாற்றப்படுவதாக மத்திய கலாச்சார அமைச்சகம் அறிவித்தது.
இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, தனக்கென வரலாறு இல்லாத பாஜக பிறரின் வரலாறை அழிக்க முயற்சிப்பதாக விமர்சித்துள்ளார். கேரள மாநிலத்தில் மாதாந்திர பூஜைக்காக சபரிமலை நடை திறக்கப்பட்டது. பிரசித்தி பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மாதந்தோறும் 5 நாட்கள் நடை திறக்கப்பட்டு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம். மலையாள மாதமான மிதுரம் மாத பூஜைக்காக நடை திறக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சபரிமலையின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பக்தர்கள் டிக்கெட் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. இதையொட்டி ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்து வருகின்றனர். சென்னை கிண்டியில் உள்ள சிறுவர் பூங்கா பராமரிப்பு பணிக்காக 6 மாதங்களுக்கு மூடப்படுவதாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இயற்கை கல்விக்கான முதன்மை மையமாக மாற்ற திட்டமிட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. வன உயிரினங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் உலகத்தரம் வாய்ந்ததாக மாற்றி அமைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மேம்பாட்டு பணிகளை திறம்பட செய்யவும் விரைவாகவும் முடிப்பதற்காக கிண்டி சிறுவர் பூங்கா ஜூன் மாதம் 19ஆம் தேதி முதல் அடுத்த 6 மாதங்கள் வரை மூடப்படும் என தமிழக அரசு தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது. விஷாலின் 34வது படத்தில் ஜோடியாக பிரியா பவானி சங்கர் நடிக்கவுள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. ஹரி இயக்கவுள்ள விஷாலின் 34வது படத்தை கார்த்திக் சுப்ராஜின் ஸ்டோன் பெஞ்ச் நிறுவனம் மற்றும் ஜி ஸ்டுடியோ சவுத் இணைந்து தயாரிக்கவுள்ளது. தேவஸ்ரீ பிரசாத் இசையமைக்கவுள்ள இப்படம் அதிரடி ஆக்ஷன் படமாக உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவில் ஜேசன் என்ற வழக்கறிஞர் தனது கணக்கை காரணமின்றி முடக்கியதாக பேஸ்புக் நிறுவனம் மீது வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் ஜேசனுக்கு 41 லட்சத்தை நஷ்ட ஈடாக வழங்க பேஸ்புக்கிற்கு உத்தரவிட்டது. ஜேசன் தனது கணக்கை விடுவிக்க கோரி பேஸ்புக் தொழில்நுட்ப குழுவுக்கு மின்னஞ்சல் அனுப்பியும் பதில் எதுவும் அளிக்கப்படாததால் இந்த உத்தரவை பிறப்பித்ததாக நீதிமன்றம் தெரிவித்தது. Food for everyone. Food for வாடிக்கையாளர்கள் உண்ணும் உணவிற்கு தான் பணம் செலுத்துவதாக தெரிவித்த முன்னாள் அதிபர் ட்ரம்ப் பணத்தை செலுத்தாமல் சென்றுள்ளார். அமெரிக்க முன்னாள் அதிபர் ட்ரம்ப் பல வழக்குகளில் நீதிமன்றம் சென்று வருவதால் பல்வேறு விமர்சனங்களை சந்தித்து வருகிறார். அண்மையில் ஒரு உணவகத்திற்கு சென்ற ட்ரம்ப் அங்கு சாப்பிடுபவர்களின் பில்லை தான் செலுத்துவதாக கூறி பின் சற்று நேரத்தில் அங்கிருந்து புறப்பட்டார். கூறியபடி பணம் செலுத்தாமல் ட்ரம்ப் உணவகத்தை விட்டு சென்றதாக விமர்சனம் எழுந்துள்ளது. கர்நாடக காவல் நிலையங்களில் உயரதிகாரிகளின் தொலைபேசி எண் ஒட்டப்பட வேண்டும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து அம்மாநில டிஜிபி வெளியிட்ட அறிக்கையில் காவல்துறை உயர் அதிகாரிகளான காவல் உதவி ஆணையர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்டோரின் தொலைபேசி எண்களை குறிப்பிடும் பலகையை மாநிலத்தின் காவல் நிலையங்களில் கன்னடத்திலும் ஆங்கிலத்திலும் வைக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புகார்கள் எடுக்கப்படாத நிலையில் உயரதிகாரிகளை தொடர்பு கொள்ள இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் ஒடக்குறிச்சி அருகே பாரம்பரிய கலையை மீட்டெடுக்கும் பொருட்டு நிகழ்த்தப்பட்ட வள்ளி கும்மி நடனம் அனைவரையும் கவர்ந்தது. மங்கை வள்ளி கும்மி குழுவின் 64வது அரங்கேற்ற விழா துய்யம்பூந்துறையில் நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்ட ஆண்கள் மற்றும் பெண்கள் ஒரே வண்ண ஆடை அணிந்து நாட்டுப்புற பாடல்களுக்கு நடனமாடிய காட்சி அனைவரையும் கவர்ந்தது. சேலம் மாவட்டத்தில் 14 வயது சிறுமியை குழந்தை திருமணம் செய்து பாலியல் துன்புறுத்தல் செய்த உடற்கல்வி ஆசிரியருக்கு ஆயுள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. தனியார் பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியராக பணியாற்றி வந்த காங்கமுத்து என்பவர் கடந்த 2020ஆம் ஆண்டு 14 வயது சிறுமியை திருமணம் செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. சிறுமிக்கு பாலியல் துன்புறுத்தல் இழைக்கப்பட்டதாக சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் காங்கமுத்துவை காவல்துறையினர் கைது செய்தனர். இந்நிலையில் இது தொடர்பான வழக்கை விசாரித்த போக்சோ நீதிமன்றம் காங்கமுத்துவுக்கு ஆயுள் சிறை தண்டனை விதித்துள்ளது. மதுரையில் நடிகர் விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு ஒட்டப்பட்டிருந்த சுவரொட்டிகளால் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகரான விஜய் அரசியலுக்கு வரப்போவதாக நீண்ட நாட்களாக பேச்சு அடிபட்டு வருகிறது. இந்நிலையில் விஜயின் பிறந்த நாள் வரும் 22ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் மதுரையில் ஒட்டப்பட்டுள்ள சுவரொட்டிகள் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளன.
அவற்றில் சென்ட் ஜார்ஜ் கோட்டை உன் வருகைக்காக காத்திருக்கிறது, மக்கள் இயக்கத்தின் முதல்வர், எதிர்கால தமிழகம் போன்ற வாசகங்கள் இடம்பெற்றிருந்தன. திருத்தணி முருகன் கோவிலில் கடந்த 25 நாட்களில் மட்டும் 1,22,00,000 ரூபாய் உண்டியல் காணிக்கையாக கிடைத்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோவிலில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்து உண்டியலில் காணிக்கை செலுத்தி வருகின்றனர். இந்நிலையில் உண்டியல் காணிக்கையை எண்ணும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்ட நிலையில் கடந்த 25 நாட்களில் 1,22,03,132 ரூபாய் பணம், 795 கிராம் தங்கம், 14 கிலோ, 495 கிராம் வெள்ளி பொருட்கள் ஆகியவை உண்டியலில் காணிக்கையாக கிடைக்கப்பெற்றதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் காவாத்து பயிற்சியாக அரசு பள்ளிகளை காவல்துறையினர் சுத்தம் செய்து வருகின்றனர். சனிக்கிழமை காவாத்து பயிற்சியாக அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் புதர்மண்டி கிடந்த விளையாட்டு மைதானத்தை 80க்கும் மேற்பட்ட காவலர்கள் தூய்மைப்படுத்தினர். மாமல்லபுரத்தில் மகளிர் G20 உச்சி மாநாடு நிறைவடைந்த நிலையில் புராதான சின்னங்களை வெளிநாட்டு விருந்தினர்கள் கண்டு ரசித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் 2 நாட்கள் மகளிர் G20 உச்சி மாநாடு நடைபெற்றது. இதில் பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, இங்கிலாந்து, அமெரிக்கா உள்ளிட்ட 18 நாடுகளைச் சேர்ந்த 150 பேர் பங்கேற்றனர். மாநாடு நிறைவடைந்த பின்னர் மாமல்லபுரத்தில் புராதான சின்னங்களை சுற்றி பார்க்க வருகை தந்த வெளிநாட்டு விருந்தினருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. கடற்கரை கோவில், ஐந்து ரதம், அர்ஜுனன் தபசு உள்ளிட்ட புராதான சின்னங்களை அவர்கள் கண்டு ரசித்து புகைப்படங்களை எடுத்துக் கொண்டனர். வெளிநாட்டு விருந்தினர்களின் வருகையால் மாமல்லபுரத்தில் சுற்றுலா பயணிகளுக்கு சில மணி நேரங்கள் அனுமதி மறுக்கப்பட்டது. புதுச்சேரியில் பூட்டிய வீடுகளை குறிவைத்து கொள்ளையில் ஈடுபட்ட 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரி தமிழக எல்லை பகுதிகளில் உள்ள பூட்டியிருந்த வீடுகளை குறிவைத்து அடையாளம் தெரியாத கும்பல் கொள்ளையடித்து வந்தது. இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் திருட்டு இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்த மூவரை பிடித்து விசாரணை செய்தபோது அவர்கள் பல்வேறு திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டது தெரியவந்தது. மேலும் அவர்களது கைரேகையை வைத்து சோதனை செய்ததில் பூட்டிய வீடுகளில் கைவரிசை காட்டியதும் தெரியவந்துள்ளது. அவர்களை கைது செய்த காவல்துறையினர் கொள்ளையடித்த 2,00,000 ரூபாய் மதிப்பிலான நகைகளை பறிமுதல் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் வத்ரா இருப்பு அருகே கணவர் இறந்த துக்கத்தில் குழந்தைகளுடன் பெண் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோட்டையூர் பகுதியைச் சேர்ந்த ஈஸ்வரன் என்ற விவசாய தொழிலாளி சிறுநீரக கோளாறு காரணமாக சில நாட்களுக்கு முன்பு உயிரிழந்தார். இதனால் மன வருத்தத்தோடு காணப்பட்ட அவரது மனைவி பாண்டீஸ்வரி கிணற்றில் 3 குழந்தைகளையும் தள்ளிவிட்டுவிட்டு தானும் குதித்து தற்கொலை செய்து கொண்டார். இந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இதுகுறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆளுநரை போற்றி மதுரையில் ஒட்டப்பட்டுள்ள சுவரொட்டிகளால் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. செந்தில் பாலாஜி விவகாரத்தில் அமைச்சர்களின் இலாகா மாற்றம் தொடர்பான முதல்வரின் பரிந்துரை கடிதத்தை ஆளுநர் ரவி ஏற்க மறுத்த நிலையில் 2வது முறையாக அனுப்பப்பட்ட கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இலாகா இல்லாத அமைச்சராக செந்தில் பாலாஜி தொடர முடியாது என ஆளுநர் மாளிகை தெரிவித்தது. இந்நிலையில் ஆளுநரை போற்றும் விதமாக மதுரையில் ஒட்டப்பட்டுள்ள சுவரொட்டிகளால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அதில் பாரதியாரின் கவிதைகளை வைத்து ஆளுநர் ரவியை போற்றியும் திராவிடத்தை தூற்றும் வகையிலும் வாசகங்கள் இடம்பெற்றிருந்தன. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே அரசு துறையில் வேலை வாங்கித் தருவதாக கூறி பண மோசடியில் ஈடுபட்ட நபர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். எலவனாசூர் கோட்டை பகுதியைச் சேர்ந்த செல்வம் என்பவர் கிராம உதவியாளராக பணிபுரிந்து வருகிறார். இவர் தனது மகனுக்கு வேலை வாங்கித் தரக்கோரி சென்னையைச் சேர்ந்த சிவா மற்றும் ரமேஷ் ஆகியோரிடம் சுமார் 92,00,000 ரூபாய் பணத்தை கொடுத்துள்ளார். பணத்தை பெற்றுக் கொண்ட இருவரும் வேலை வாங்கித் தராததால் செல்வம் மாவட்ட குற்றப்பிரிவில் புகார் அளித்துள்ளார். இதையடுத்து இருவரையும் கைது செய்த காவல்துறையினர் அவர்களை சிறையில் அடைத்தனர். பிரபல திரைப்பட வில்லன் நடிகர் சேரன்ராஜ் இயக்கத்தில் உருவாகியுள்ள யோவான் திரைப்பட இசை வெளியீட்டு விழா சேலத்தில் நடைபெற்றது. விழிப்புணர்வு கருத்துக்களோடு உருவாகியுள்ள இந்த படத்தின் ட்ரெய்லரை திராவிட விடுதலை இயக்க தலைவர் கொளத்தூர் மணி வெளியிட்டார். நகைச்சுவை நடிகர் பெஞ்சமின் மாறு வேடத்தில் நடித்துள்ளார். படத்தின் இசை, ஒளிப்பதிவு, படத்தொகுப்பு என
அனைத்திலும் புது முகங்களை புகுத்தியுள்ளதாக இயக்குநர் சேரன் தெரிவித்தார். இந்நிலையில் படம் விரைவில் திரைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையில் பலாலி சர்வதேச விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்வது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. யாழ்ப்பாணத்தில் உள்ள பலாலி சர்வதேச விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்வது தொடர்பாக அந்நாட்டு விமான சேவைகள் துறை அமைச்சர் நிமால் ஸ்ரீவால டி சில்வா தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அதிகளவு விமான சேவை மூலம் அந்நிய செலாவணியை பெற்றுக் கொள்ள முடியும் என விவாதிக்கப்பட்டது. பொதுமக்களின் நிலங்களுக்கு எந்தவித பாதிப்பும் வராத வகையில் கடல் பக்கமாக விமான நிலையத்திற்கு நிலங்களை ஒதுக்க வேண்டும் எனவும் அந்நாட்டு அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, தமிழ் தேசிய கூட்டமைப்பின் எம்பி சுமந்திரன் உள்ளிட்டோர் வலியுறுத்தினர். பிரபல அமெரிக்க நடிகர் அல் பச்சினோ தமது 83rd வயதில் மீண்டும் தந்தையாகியுள்ளார். 29 வயதான அவரது காதலி நூர் அல்பல்லாவுக்கு ஆண் குழந்தை பிறந்துள்ளது. ரோமன் பச்சினோ என குழந்தைக்கு பெயரிட்டுள்ளதாக அவரது உதவியாளர் தெரிவித்துள்ளார். காட்ஃபாதர் உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்களில் நடித்து பிரபலமான அல் பச்சினோவுக்கு ஏற்கனவே 33 வயதில் மகள், 22 வயதில் மகன் உட்பட 3 குழந்தைகள் உள்ளனர். பொலிவியாவில் பெய்து வரும் தொடர் மழையால் பல இடங்களில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. தென் அமெரிக்க நாடான பொலிவியாவில் கடந்த சில நாட்களாக இடியுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. இதனால் பல பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. இதன் விளைவாக காட்ரோ கெரடாஸ் மற்றும் ஒக்கினவா ஆகிய கிராமங்களில் பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. வெள்ளம் பாதித்த பகுதிகளிலிருந்து மீட்கப்பட்டுள்ள 280 குடும்பங்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். தனுஷின் 50th படத்தில் பிரபல நடிகை இணைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நடிகர் தனுஷ் அருண் மாதேஸ்வரன் இயக்கும் கேப்டன் மில்லர் படத்தில் நடித்து வருகிறார். இதைத் தொடர்ந்து தனுஷின் 50th படத்தை சன் பிக்சர்ஸ் தயாரிக்கிறது. இதை தனுஷ் இயக்கி நடிக்கிறார். அவரது சகோதரியாக துஷாரா விஜயனும் சகோதரர்களாக எஸ் ஜே சூர்யா, சந்தீப் கிஷனும் நடிக்க இருப்பதாக தெரிகிறது. மேலும் இப்படத்தில் அபர்ணா பாலமுரளி இணைந்துள்ளார். இந்திய முன்னாள் கிரிக்கெட் வீரர் அம்பத்தி ராயுடு அரசியலில் களமிறங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஐபிஎல் கோப்பையுடன் அண்மையில் ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டியை அம்பத்தி ராயுடு சந்தித்தார். இந்நிலையில் எதிர்வரும் ஆந்திர பிரதேச சட்டப்பேரவை தேர்தல் அல்லது மக்களவை தேர்தலில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் ராயுடுவை களமிறக்க பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக கூறப்படுகிறது. அவதூற புகார் அடிப்படையில் பாரதிய ஜனதா மாநில செயலாளர் கைது செய்யப்பட்டதற்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கண்டனம் தெரிவித்துள்ளார். கடந்த சில தினங்களுக்கு முன்பு மதுரை மக்களவை தொகுதி உறுப்பினர் சு வெங்கடேசன் குறித்து பாஜக மாநில செயலாளர் சூர்யா ட்விட்டரில் பதிவு செய்திருந்தார். அதில் கம்யூனிஸ்ட் கவுன்சிலரால் தூய்மை பணியாளரின் உயிர் பறிபோனது என்றும் இதில் எம்பி வெங்கடேசன் மவுனம் காப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தார். அதுகுறித்து மதுரை காவல் ஆணையரிடம் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் சூர்யாவை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இந்த கைது நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்துள்ள மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மலக்குடி மரணங்கள் மீது நடவடிக்கை எடுக்காதது குறித்து கேட்ட சூர்யாவை தண்டிப்பது நியாயமா என கேள்வி எழுப்பியுள்ளார். இதற்கு பதிலளித்துள்ள எம்பி சு வெங்கடேசன் பொய்யையும் பீதியையும் பரப்புவதுதான் மத்திய அமைச்சரின் வேலையா என கேள்வி எழுப்பியுள்ளார். மதுரை மாவட்டத்தில் பெண்ணாடம் என்ற பேரூராட்சி இருக்கிறதா என்பதை முதலில் பார்த்துவிட்டு பின்னர் கருத்து கூற வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச சிறுதானியங்கள் தினத்தையொட்டி கிராமி விருது பெற்ற பாடகியுடன் இணைந்து பிரதமர் நரேந்திரமோடி எழுதிய பாடல் வெளியிடப்பட்டுள்ளது. இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அமெரிக்க பாடகரான ஃபாலு சர்வதேச சிறுதானிய ஆண்டை சிறப்பிக்கும் வகையில் பாடல் ஒன்றை தனது கணவருடன் இணைந்து ஆங்கில மற்றும் இந்தி மொழியில் தயாரித்துள்ளார். பிரதமர் நரேந்திரமோடியுடன் இணைந்து தானும் தனது கணவரும் பாடல் வரிகளை எழுதியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். லோ பாஜரி ஜுவார் லேலோ நாச்சனி சேனா தந்துரஸ்த் ரஹோ தும் கபி நஹோ பீமார் கிசானோ கோ ஹம் தே தே தோடா தோடா ப்யார் லேலோ பாஜரி ஜுவார் லே லோ ராகி சாலோ
வரும் 20 முதல் 25 வரை பிரதமர் மோடி அமெரிக்கா மற்றும் எகிப்து நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். 21 அமெரிக்காவில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் தலைமை அலுவலகத்தில் நடைபெறும் யோகா தின கொண்டாட்டங்களை பிரதமர் தொடங்கி வைக்கிறார். 22 அமெரிக்க அதிபர் ஜோ பைடனை சந்திக்க உள்ளார். 23 அமெரிக்க துணை அதிபர் கமலா ஹாரிஸ் பிரதமர் மோடிக்கு மதிய விருந்து அளிக்கிறார். பின்னர் 24 மற்றும் 25 எகிப்துக்கு பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் மோடி அந்நாட்டு அதிபர் அப்துல் பத்தாவை சந்திக்க உள்ளார். அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு புதிதாக 1000 பேருந்துகளை வாங்க தமிழக அரசு 500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியுள்ளது. இதில் விரைவு போக்குவரத்து கழகத்திற்கு 200 புதிய பேருந்துகள் வாங்கவும் 500 பழைய பேருந்துகளை புதுப்பிக்கவும் போக்குவரத்து துறை முடிவு செய்துள்ளது. சென்னை எழும்பூர் ரயில் நிலைய விரிவாக்க பணிகளுக்காக வெட்டப்படும் ஒவ்வொரு மரத்திற்கும் தலா 12 மரக்கன்றுகளை நட வேண்டும் என தெற்கு ரயில்வேவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எழும்பூர் ரயில் நிலைய விரிவாக்கத்திற்கு ஏராளமான மரங்கள் வெட்டப்படுவது குறித்து புதிய தலைமுறையில் செய்தி வெளியிடப்பட்டது. இதைத் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டது. அனைத்து வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் விதிகளை தெற்கு ரயில்வே பின்பற்றப்படுகிறதா என்பதை கண்காணிக்க வேண்டும் என மாவட்ட பசுமை குழுவுக்கும் விதிகள் பூர்த்தி செய்யப்பட்டது தொடர்பாக அறிக்கையை அந்த குழுவிடம் தாக்கல் செய்ய ரயில்வேவுக்கும் உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தது. ரயிலில் பயணம் மேற்கொள்ளும்போது பயணிகளின் உடைமைகள் திருடு போவதற்கு ரயில்வே துறைதான் பொறுப்பு என கூறப்பட்ட வழக்கில் அது ரயில்வே சேவை குறைபாடு அல்ல என உச்சநீதிமன்றம் உத்தரவு வழங்கியுள்ளது. சுந்தர் போலோ என்ற பயணி ரயிலில் 1 லட்சம் ரூபாய் பணத்துடன் பயணித்த நிலையில் அந்த பணம் திருடு போனது. அதற்கு ரயில்வே சேவையின் குறைபாடே காரணம் எனவும் பணத்தை திரும்பத் தருமாறும் அவர் வழக்கு தொடர்ந்தார். இதனை விசாரித்த உச்சநீதிமன்றம் பயணியால் தனது தனிப்பட்ட உடைமைகளை பாதுகாக்க முடியாவிட்டால் அதற்கு ரயில்வே நிர்வாகம் எப்படி பொறுப்பேற்க முடியும் என கேள்வி எழுப்பி பயணிகளின் தனிப்பட்ட உடைமைகள் திருடுப்படுவது ரயில்வே நிர்வாகத்தின் சேவை குறைபாடு அல்ல என தீர்ப்பளித்தது. அரபிக்கடலில் உருவாகி குஜராத் மாநிலத்தில் கரையை கடந்த பிபர்ஜாய் புயல் அம்மாநிலத்தில் கோரத்தாண்டவம் ஆடியுள்ளது. கரையை கடந்த கட்ச் மாவட்டத்தில் பெரிய அளவிலான சேதத்தை பிபர்ஜாய் புயல் ஏற்படுத்தியுள்ளது. பெரும்பாலான இடங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. பல இடங்களில் வீடுகள் கட்டடங்கள் சேதமடைந்துள்ளன. மரங்கள் வேரோடு சாய்ந்துள்ளன. பிபாவாவ் துறைமுகத்தை பிபர்ஜாய் புயல் முற்றிலுமாக சீரழித்துள்ளது. புயலால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளுக்கு மீட்புக் குழுவினர் விரைந்து சென்றனர். மாநிலம் முழுவதும் சுமார் 2 லட்சத்திற்கும் அதிகமானோர் புயலால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அசாம் மாநிலத்தில் கோபிலி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து வருவதால் காங்டாங் அணையின் மதகுகள் திறக்கப்பட்டுள்ளன. அணையின் 6 மதகுகளும் ஒரே நேரத்தில் திறக்கப்பட்டதால் அணையிலிருந்து வெள்ளம் ஆர்ப்பரித்து கொட்டியது. மேலும் தண்ணீரின் வேகத்தில் அணையை ஒட்டிய பகுதிகள் பனி சூழ்ந்தது போல புகை மூட்டமாக காட்சியளித்தன. சிக்கிம் மாநிலத்தில் கனமழை மற்றும் வெள்ளத்தில் சிக்கிய சுற்றுலா பயணிகள் 300 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். சிக்கிமில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வரும் நிலையில் பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. நேற்று பெய்த கனமழையால் சங்தாங் பகுதியில் வெள்ளத்திற்கு ஏற்பட்டு சாலை அடித்து செல்லப்பட்டது. இதனால் சுமார் 2000 சுற்றுலா பயணிகள் வெளியேற முடியாமல் தவித்து வருகின்றனர். இதனையடுத்து மோசமான வானிலையிலும் தற்காலிக பாதை அமைத்த மீட்பு படை வீரர்கள் 300 பேரை பத்திரமாக மீட்டனர். எஞ்சியவர்களை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. படிப்பின் முக்கியத்துவத்தை நன்கு உணர்ந்ததால்தான் தன்னால் பொதுத் தேர்வில் சாதனை படைக்க முடிந்ததாக நடிகர் விஜயிடம் ஊக்கத்தொகை பெற்ற மாற்றுத்திறனாளி மாணவி தெரிவித்துள்ளார். நீங்க ஒரு மாற்றுத்திறனாளி அல்லாம ஒரு மாற்றத்திற்கான திறனை எல்லாத்துக்கும் ஊக்கமா இருக்கீங்க. இது போல இந்த படிப்புங்கிறது எவ்வளவு முக்கியம் நமக்கு? படிப்பு ரொம்ப முக்கியம். எந்த இடத்துக்கு போனாலும் நம்ம படிச்சாதான் வேல்யூ. அதனால நல்லா படிச்சு படிக்கணும். இறுதியா ஒரே இருக்குள்ள உங்களுடைய லட்சியம் என்னது? என்ன ஏம் உங்களுக்கு வச்சு? அப்படியேதான் ரஜினி பேசிய தத்துவம் ஒன்றை விஜய் குறிப்பிட்டு பேசியிருக்கும் நிகழ்வு இணையதளங்களில் வைரலாகி வருகிறது. சென்னை நீலாங்கரையில் கூட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்த விஜய் 10-12 வகுப்பு பொதுத் தேர்வுகளில் சிறந்த மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கினார்.
முதல் 3 மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களை தொகுதி வாரியாக சந்தித்த அவர் முன்னதாக தனது ஸ்டைலில் உரையாற்றினார். அதில் பல்வேறு அறிவுரைகளை வழங்கிய விஜய் மாணவர்கள் தங்கள் நற்குணத்தை இழந்தால் அனைத்தையும் இழந்துவிட்டதாக அர்த்தம் என விளக்கமளித்தார். அதற்கு அவர் கூறிய அதே ஆங்கில தத்துவத்தை ஏற்கனவே நடிகர் ரஜினிகாந்த் பேசிய வீடியோவுடன் இணைந்து இணையவாசிகள் பகிர்ந்து வருகின்றனர். If money is lost, nothing is lost. If health is lost, something is lost. If character is lost, everything is lost. அப்படின்னு சொல்லுவாங்க. When wealth is lost, nothing is lost. When health is lost, something is lost. When character is lost, everything is lost. நீங்க பணத்தை இழந்துட்டீங்கன்னா நீங்க எதையுமே இழக்கல. ஆரோக்கியத்தை இழந்துட்டீங்கன்னா எதையோ ஒண்ணு இழக்கிறீங்க. ஆனா குணத்தை இழந்துட்டீங்கன்னா நீங்க எல்லாத்தையுமே இழந்துடுறீங்க. நாகையில் கூலி தொழிலாளி பெண்களை குறிவைத்து பல கோடி ரூபாய் கடன் பெற்று சத்துணவு அமைப்பாளர் நூதன மோசடியில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஒரத்தூர் பெருமாள் கோவில் தெருவைச் சேர்ந்த வித்யா என்பவர் நரையங்குடி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் சத்துணவு அமைப்பாளராக பணியாற்றி வருகிறார். தமக்கு உடல்நிலை சரியில்லாததால் மருத்துவ செலவுக்கு பணம் வேண்டும் என கூறி 500 மேற்பட்ட பெண்களிடம் நுண்கடன் எடுத்துக் கொடுக்க கூறியுள்ளார். இறக்கப்பட்ட பெண்கள் அவருக்கு 4-5 நிறுவனங்களிலிருந்து நுண்கடன் எடுத்துக் கொடுத்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடனுக்கான தவணை தொகையை வித்யா கட்டாததால் நுண்கடன் நிறுவனத்தினர் பெண்களின் வீடுகளுக்கு சென்று கடனை செலுத்த வலியுறுத்தியுள்ளனர். வித்யாவை தொடர்பு கொண்டபோது அவர் குடும்பத்துடன் தலைமறைவானதாக பாதிக்கப்பட்டவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து காவல்துறையில் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஒரத்தூர் மாரியம்மன் கோவிலில் குவிந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் தலைமறைவானவர்களை கண்ணில் காட்டும்படி மாரியம்மன் சிலையிடம் வெள்ளந்தையாக கண்ணீர் விட்டு கதறி வேண்டிக் கொண்டனர். புதுக்கோட்டை அருகே ரேஷன் அரிசி கடத்திச் சென்ற நபரை குடிமைப் பொருள் வழங்கல் குற்ற புலனாய்வுத்துறை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். ராயபுரம் பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டபோது ரேஷன் அரிசி கடத்திய காரைக்குடியைச் சேர்ந்த பாலாஜி என்பவர் கைது செய்யப்பட்டார். அவரிடமிருந்து 1800 ரேஷன் அரிசியும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனமும் பறிமுதல் செய்யப்பட்டன. தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் அரிமளம் பகுதியில் சட்டவிரோதமாக அரிசியை வாங்கி சிவகங்கை மாவட்ட அரிசி ஆலைகளுக்கு விற்பனை செய்வது தெரியவந்துள்ளது. இதனையடுத்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய காவலர்கள் புதுக்கோட்டை சிறையில் அடைத்தனா்.